சாதி மதம் என பாரோம் உயர் சென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் பேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்ற மகாகவி பாரதியினுடைய வாக்குகளை மந்திரமாக ஏற்று நடக்கிற ஒருவன் என்கிற அடிப்படையில் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்களை அவருடைய அலுவலகத்தில் சந்தித்த போது நாடார் வரலாறை பற்றி எழுதப்போகிறேன் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருது, நீங்கள் வரணும்னு வேறு சொன்னார். ஏன்னா அவரும் நானும் இந்த குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களாக கருதப்படுகிறவர்கள். இதுக்கு வந்தால் பெரிய பிரச்சனையாகி போகுமே, இவர்கிட்ட வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு எங்கள் வழக்குகள்லாம் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அது இலவசமாக நடத்துகிறாரு, அதனால் கட்டாயமாக வந்தாகணும். என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். புத்தகம் நேற்று தான் எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஸோ ஒத்துக்கிட்டேன். நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி நிரலில் என் பேரையும் போட்டு அச்சிட்டு அனுப்பிட்டாங்க. அதை நான் முகநூலில் மரியாதைக்காக போட்டேன். அதை போட்ட நேரத்திலிருந்து எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து யாருக்கிட்டையும் இதுவரை பேசலை. இதை பற்றி ஒருத்தர் எழுதுறாரு, ஏண்டா எங்கள் டாக்டர் ஐயாவை பற்றி மட்டும் இவ்வளவு அசிங்கமாக பேசுகிற நீ, ஜாதி வெறியன்னு, நீ ஓன் ஜாதிக்காரன் கூட்டத்துக்கு போகலாம். உதயகுமார் நாடார் தவிர்த்த மற்ற சாதிகளை ஒழிக்கும் சாதி ஒழிப்பு போராளி இப்படின்னு இன்னொருத்தர் கமெண்ட். ஒரு பையன் ஃபோன்லேயே கூப்பிட்டான். கூப்பிட்டு, என்ன இந்த நிகழ்ச்சிக்கு போகாதீங்கண்ணே. அண்ணா ஏண்டா அப்படின்னே, நாங்கள் பேசுகிறவங்க எல்லாம் நாடார்கள்ண்ணே. அப்படின்னா அமீர் என்னுடைய நெருங்கிய நண்பர், அவருடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன். நான் அமீர் முஸ்லீம் லடா அப்படின்னு, அவர் முஸ்லீம் நாடாருண்ணே. எங்கள் ஊரில் இந்து நாடார்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவ நாடார்னு சொல்லுவாங்க, முஸ்லீம் நாடாருன்னு கேள்விப்பட்டதே இல்லை. கருப்பழனி அப்பறம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நிறைய சந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அண்ணே கரு நாகராஜன் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நம்ம சரத்குமார் கட்சியில் இருந்தார், அப்புறம் அண்மையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறிட்டார். நிறைய தொலைக்காட்சி விவாதங்களையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டிருக்கிறோம் அப்படின்னு. இந்த கரு நாகராஜன் இந்த கரு பழனிப்புன்னு ஒரே ஜாதிக்காரங்கண்ணே, இவர் பச்சை பச்சை நாடாருண்ணே. ஓஹோ, இது என்ன பெரிய பிரச்சனையாக போச்சு. காவிக்குள்ள கருப்பு இருக்கு, கருப்புக்குள்ள காவி இருக்குன்னு மையமாக ஒரு தத்துவத்தை பேசி ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஒரு தீர்ப்பு சொல்லி வச்சுருக்கக்கூடிய சூழலில் நம்ம வழக்கறிஞர் வந்து நாடார் வரலாறு கருப்பா காவியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் நினைக்கிறேன் கருப்பும் இல்லை காவியும் இல்லை, பச்சை நாடார்னு சொன்ன மாதிரி ஒரு பச்சை துரோகம், பச்சை பாதகங்கள், பச்சை துரோகங்கள், பச்சை படுகொலைகள் நடந்த ஒரு வரலாறு. 2017 முகநூலில் நான் ஒரு கட்டுரை எழுதி போட்டேன், இந்த தோல் சீலை போராட்டம் பற்றி. தோல் சீலை போராட்டம் என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த பரிச்சயமான ஒரு மிகப்பெரிய அற்புதமான போராட்டம். அந்த போராட்டத்தை இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லாத பெரிய குற்றத்தை நம்ம அவர்களெல்லாம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் அதற்கு அந்த வரலாற்று பிழையை சரி செய்திருக்கிறார். அற்புதமான முயற்சி இது. அந்த கட்டுரையை நான் எழுதி பதிவு செய்தபோது பல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் அதை விரும்பி அடையாளம் பெற்றிருந்தார்கள். ஏராளமான விவாதம் நடந்தது. அதில் இரண்டு முக்கியமான விவாதங்கள். ஒன்று, நாடார் சாதியை சார்ந்த பலரும் இதை ஏன் இப்போது பேசுகிறாய், இது முடிந்து போன விஷயம், இதை பற்றி இப்போ பேச வேண்டிய தேவையே கிடையாது, நீ மீண்டும் வரலாறை கிளறி மக்கள் மத்தியிலே வெறுப்பையும் கோபத்தையும் உருவாக்குகிறாய் என்று என் மீதே பழி சொன்னார்கள். இன்னொரு மிகப்பெரிய விவாதம், எந்த சாதியை சார்ந்தவன், எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த தொழிலை சார்ந்தவன் என்று எதையுமே பரிசீலிக்காது என்னை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டு
கூடங்குளம் போராட்டத்திலே எனக்கு முக்கியத்துவம் அளித்து என்னை வழிநடத்த சொன்ன அந்த தோழர்கள், எங்கள் சாதியை நீ எப்படி இதிலே குறிப்பிட போயிற்று? 18 சாதியை சார்ந்தவர்கள் மேல் தோள்சியலை இடுப்புக்கு மேலே ஆடை அணிய முடியாத ஒரு அவலத்துக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் என்று சொன்ன போது, எங்கள் சாதி ஆண்ட சாதி, எங்கள் சாதியை நீ குறிப்பிட்டது வரலாற்று பிழை, நீ வரலாற்றை திரிவு செய்கிறாய் என்று ஒரு மிகப்பெரிய கண்டன குரல் எழுந்தது. நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உருவாக்கக்கூடிய அளவுக்கு 2-3 வாரங்கள் மிகப்பெரிய விவாதம் நடந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த ஒரு நிலப்பரப்பு. நம்பூதிரிகளும் நாயர்களும் மட்டுமே உயர் சாதியினராகவும், சாணார், பரவர், ஈழவர், முக்குவர், கம்மாளர், புலையர், வாணியர், வண்ணார், காணி, ஆராயன் போன்ற 18 சாதிகள் தாழ்த்தப்பட்ட சாதிகளாக, தீண்டத்தகாதவர்களாக, குறிப்பாக நாடார்களை பொறுத்தவரை காணத்தகாதவர்கள், அன்டச்சபிலிட்டி கூட இல்லை, அன்சியபிலிட்டி என்கிற ஒரு அவலத்துக்குள் தள்ளப்பட்டிருந்தவர்கள், 1750 ஆண்டு ஜனவரி மாதம் 3 நாள், கிட்டத்தட்ட 269 ஆண்டுகளுக்கு முன்னால், மார்த்தாண்டவர்மா என்பவர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மகாராஜாவாக பொறுப்பேற்கிறார். தன்னுடைய நாட்டை பண்டார வகை, அதாவது திருவனந்தபுரத்திலே இருக்கக்கூடிய அனந்த பத்மசாமியினுடைய சொத்தாக அறிவித்துவிட்டு, தன்னை பத்மநாபதாசராக அறிவித்து, அந்த பத்மநாபனுடைய பிரதிநிதியாக இந்த நாட்டை நான் ஆளப்போகிறேன் என்று அறிவிக்கிறார். நாட்டினுடைய சொத்துக்கள் எல்லாம் கோவில் சொத்துக்களாகவும் அவருடைய சொத்துக்களாகவும் மாறுகின்றன. அரசுக்கு எதிராக பேசினால் அது சுவாமி துரோகமாக, தேச துரோகம்னா கூட நம்ம வழக்கறிஞர் லஜபதி ராய் அவருடைய அற்புதமான ஜூனியர்ஸ் லஞ்சத்தை காப்பாற்றி விட்டுருவாங்க. சுவாமி துரோகத்துக்கு என்ன பண்றது, அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாமி துரோகமாக அறிவிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் 1500களிலேயே கடலோர மக்கள் கத்தோலிக்க மதத்துக்கு மாறிவிடுகிறார்கள். போர்ச்சுகீசிய மிஷினரிகளால் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இயேசு சபையினர் உள்நாட்டு பகுதிகளை வந்து மதமாற்றம் செய்கிறார்கள். இப்படி தீண்டத்தகாதவர்களாக அந்த கேட்டகரி, அந்த வகையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று அவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும், இந்த ஆளும் வர்க்கத்தால் அவர்கள் தீண்டத்தகாதவர்களாகவும் ஒருபடி மோசமானவர்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள், பார்க்கப்பட்டார்கள். அவர்களும் தாழ்ந்த சாதி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தாழ்ந்த சாதி போன்றே நடத்தப்பட்டார்கள். தலைப்பாக அணியக்கூடாது, இடுப்புக்கு மேலே உடை அணியக்கூடாது. இப்படி பல வழிகளிலே கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்துக்கள் கோவில்களிலே திருவிழாக்களிலே விளக்கு தூக்குவதற்கு கிறிஸ்தவர்கள் பணிக்கப்பட்டார்கள். இந்து கோவில்களிலே உள்ள தேர்களை சரி செய்வதற்கு பல கம்புகளை கொண்டு வர, தடிகளை கொண்டு வருவதற்கு அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். பொய் வழக்குகள் போட்டார்கள், அந்த தேவாலயங்களை அடித்து நொறுக்கினார்கள், எரித்தார்கள், ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இப்படி பல நெருக்கடிகள் அவர்களுக்கும் நடந்தன. 1754 ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய இராணுவ செலவுகளுக்காக தலை இறை என்கிற ஒரு வரி, அந்த தலை இறை வரியை கொடுக்க முடியாத பலர் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு தப்பி வந்திருக்கிறார்கள். அங்கே இருந்த நாடார்கள் இந்த வரியை கொடுக்க வேண்டியதாயிற்று. ஒரே ஆண்டிலே 1807 ஆண்டு ஒரே ஆண்டிலே 88,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாம். அந்த காலகட்டத்திலேயே ஒரு ஆண்டில் நாடார்கள் குடைகளை தூக்கிச் செல்லக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது, தங்க நகைகள் போடக்கூடாது, மாடி வீடு கட்டக்கூடாது. பிராய சித்தம் என்கிற ஒரு வரி, நீங்கள் தவறு செய்தால் அதற்கு பரிகாரமாக உங்களுக்கு ஒரு பிராய சித்தம் என்ற ஒரு வரியை போட்டார்கள். நீங்கள் தவறு செய்தீர்களோ செய்யவில்லையோ அந்த பிராய சித்தம் வரி உங்கள் மீது திணிக்கப்பட்டால் நீங்கள் கட்டியே ஆக வேண்டும். இப்படி வரிகளை பிரித்தவர்கள் 20 விழுக்காடு வரிகளைத்தான் அரசுக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அப்போதே மிகப்பெரிய லஞ்சம் ஊழலும் தலைவிரித்தாடி இருக்கிறது. நாடார்கள் பனைமரம் ஏறுகிறவர்கள் ஏணிகளை கொண்டு போனால் அதற்கு ஏணிக்கானம் என்று ஒரு வரி, கால்களுக்குள்ளே அந்த போடுகிற அந்த கயிறை போட்டு மரம் ஏறுகிற அதற்கு தலைக்கானம் என்று ஒரு வரி, குடிசைகளுக்கு பணம் என்று ஒரு வரி, திருமணம் செய்தால் வரி, தலையிலே துணி கட்ட முடியாது அப்படி கட்டினால் அதற்கு தண்டனையாக வரி, தாலி கட்டுவதற்கு வரி,
மாடுகள் வளர்த்தால் வரி, மண்வெட்டிகள் இருந்தால் வரி, வீட்டில் அரிவாள் இருந்தால் வரி, பனைமரம் வைத்திருந்தால் வரி, வழிபடுவதற்கு வரி, காற்றோட்டமுள்ள வீடுகளில் வசித்தால் வரி என்று ஏராளமான வரிகள். இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக முலை வரி, பெண்களுடைய மார்பகங்களுக்கு வரி. நானும் கிட்டத்தட்ட 35 நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பல நாடுகளை பற்றி கொஞ்சம் படித்திருக்கிறேன். இதை போன்ற ஒரு மனிதாபமான மற்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமான நடைமுறை உலகத்தில் எங்கேயுமே இருந்தது கிடையாது. பிரிட்டிஷ்காரர்களே சொல்லியிருக்கிறார்கள், இதை போன்ற ஒரு கொடுமை எங்கேயும் இல்லை. சுவாமி விவேகானந்தர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு வந்தவர், இது ஒரு பைத்தியக்காரர்களுடைய தலம் என்று அறிவித்திருக்கிறார், லுனாட்டிக் அசைலம். பாருங்க, இது மாதிரி ஜிஎஸ்டியை பத்தி பேசுறோம் நம்ம, இது இதை போன்ற ஒரு ஒரு அவலம் வேறு எங்கேயுமே நடந்திருக்க முடியாத அளவு இந்த மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து தப்பிப்பதற்காக பலரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கிறார்கள், அங்கே போனாலும் விடிவு இல்லை. இந்த காலகட்டத்திலேதான் தொழிற்சியலை போராட்டம் தொடங்குகிறது. தொழிற்சியலை போராட்டம் 1822 ஆண்டு தொடங்கி கல்குளம், இரணியல் போன்ற பகுதிகளிலே பெரிய கலவரங்கள் நடந்திருக்கின்றன. கிறிஸ்தவ பெண்கள் மட்டும் குப்பாயம் என்கிற ஒரு உடையை அணியலாம், இந்து நாடார் பெண்கள் மற்ற தீண்டத்தகாத சோக்கால் தீண்டத்தகாத சாதிகளை 18 சாதிகளை சார்ந்த பெண்களும் எந்த விதமான ஆடையும் அணியக்கூடாது இடுப்புக்கு மேலே. இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான இந்த அவலத்தை எதிர்த்து போராட்டம் நடந்திருக்கிறது. 1830களிலே முத்துக்குட்டி சுவாமி பிறந்திருக்கிறார். எங்களுடைய வீட்டிற்கு மிக அருகிலே வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்களுக்கும் மிக அருகாமையில் உள்ள ஒரு பரி, நான் அடிக்கடி அந்த கோவிலுக்கு போவதுண்டு. முத்துக்குட்டி சுவாமி இப்போது அவரையும் சமஸ்கிருதமயப்படுத்தி ஐயா வைகுண்டர் என்று சொல்லி அவரை விஷ்ணு அவதாரமாக மாக்கி அங்கே ஒரு பிழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அற்புதமான போராளி, உரிய சம்பளம் வாங்காமல் உயர்சாதி இந்துக்களுக்கு வேலை செய்யாதே என்று சொல்லி இருக்கிறார். ஆதிக்கத்துக்கு அடிபணிய வேண்டாம், சமத்துவ சமாஜம் என்று ஒரு அமைப்பை தொடங்கி நீங்களே வழிபடுங்கள். அந்த வழிபாட்டு தலங்களிலே விக்கிரக ஆராதனை கிடையாது, ஒரு கண்ணாடியை வைத்து உனக்கும் புனிதத்துவம் இருக்கிறது, நீயே வழிபடு என்று ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுகிற, அந்த காலத்திலேயே பகுத்தறிவு போதிக்கிற ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மார்பிலும் முட்டிக்கு கீழேயும் ஆடை அணியுங்கள், தங்கத்திலே தாலி கட்டுங்கள், இடுப்பிலே குடம் வைத்து தண்ணீர் இடுங்கள், நீங்களே பூஜை செய்யுங்கள், நீங்களே வணங்குங்கள். இப்போராட்டங்களிலே உயர் சாதியினர், இந்த போராட்டங்களை உயர் சாதியினர் மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். நிச்சயமாக நம்ம நம்ப முடியும், ஏனென்றால் அந்த கட்டுமானத்தையே தகர்க்கிற ஒரு மிகப்பெரிய வலிமைமிக்க போராட்டம் என்பதால் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்களை ஏரில் பூட்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள், பல பெண்களுடைய மார்புகளை அறுத்தெறிந்திருக்கிறார்கள். இவ்வளவும் நடக்கும்போது, இவ்வளவு அவலங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடக்கும்போது, எந்த இந்து மத மடாதிபதியோ சைவ மடாதிபதியோ அல்லது சங்கராச்சாரியாரோ இதற்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை. பாருங்க, நாம் எல்லோரும் இந்துக்கள், இந்துக்கள் எல்லோரையும் ஒன்று திரட்டக்கூடிய இந்துத்துவ சக்திகள் இப்போது நம்ம எல்லாம் ஏமாற்றி ஒரே குடைக்கு கீழே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே இவர்கள் கண்களை மூடிக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு இப்படியே நடக்கட்டும், இப்படியே தொடரட்டும், இதுதான் மனுநீதி என்று வாழாதிருந்திருக்கிறார்கள். 1859 ஆண்டு ஜூலை மாதம் 26 தேதி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. நீண்ட நெடிய போராட்டத்தின் விளைவாக அதன்படி அனைத்து நாடார் பெண்களும் கிறிஸ்தவ பெண்களைப் போல குப்பாயம் அணிந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டாலும் உயர்சாதி பெண்கள், நம்பூதிரி பெண்கள், நாயர் பெண்களை போன்ற உடைகளை அணிய முடியாது, கூடாது. மற்ற சமுதாயத்து பெண்களுக்கும் கட்டாயமாக உடை அணிவதற்கு, இடுப்புக்கு மேலே உடை அணிவதற்கு அனுமதி கிடையாது. 1859 ஆண்டு டிசம்பர் 30 நாள் கோட்டாறு பகுதியிலே
கிறிஸ்தவ நாடார்களுக்கும் நாயர்களுக்கும் மிகப்பெரிய கலவரம் ஒன்று இருக்கிறது. இந்து நாடார்கள் கிறிஸ்தவ நாடார்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். 1865 அதாவது 154 ஆண்டுகளுக்கு முன்னால், பிப்ப நடந்தது 154 ஆண்டுகளுக்கு முன்னால், ஆயில்யம் திருநாள் ராமவர்ம மகாராஜா ஒரு அரசாணையை அறிவித்து இன்றிலிருந்து அனைத்து பெண்களும் மேலாடை அணியலாம், அதற்கு அனுமதி வழங்குகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். இது நம்ம இப்போ எப்போ 154 வருஷம் சொல்றோம், இப்ப நடக்குது நம்ம நாட்டில். 1937 ஒரு சில தரவுகள், பல ஊர்களிலே கதவுகளை, உங்கள் வீட்டு கதவுகளை குறிப்பிட்ட உயரத்துக்கு அதிகமாக வைக்கக்கூடாது, வீட்டில் செம்பு பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது, நிலம் வைத்திருக்கக்கூடாது, ஆண் நாய் வளர்க்கக்கூடாது. ஏன்னா உங்கள் வீட்டு ஆண் நாயை உயர் சாதி வீட்டு பெண் நாயை புணர்ந்து விடக்கூடாது. வீடுகளை குடிசை என்று தான் சொல்ல வேண்டும், சோறு சாப்பிடுகிறோம் என்று சொல்லக்கூடாது, கஞ்சி குடிக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இப்போதான் பார்க்குறோமே, நான் எங்கள் தலித் பையங்க ஜீன்ஸ் போட்டு சன்கிளாஸஸ் போட்டுட்டு எங்கள் பிள்ளைகளை கரெக்ட் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 21வது நூற்றாண்டில் பேசுகிறோமே. தலித் பையங்க ஜீன்ஸ் போடுறது கூட நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலையே. 154 முன்னால் இப்படிப்பட்ட அவலங்கள் நடந்தது என்பதில் எந்த ஆச்சரியம் இருக்க முடியாது. தங்களை உயர்ந்தவர்களாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாகவும் சித்தரித்து இவர்களே சில கதைகளை எழுதி வைத்துக் கொண்டு சில சோக்கால் வேதங்களை உருவாக்கி கொண்டு தங்களுக்கு உதவுகிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்த இந்த ஆதிக்க வர்க்கம் இப்போது தங்களுடைய இழந்துவிட்ட முக்கியத்துவத்தை, இழந்துவிட்ட அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காக கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். 1925 தொடங்கப்பட்டது RSS இயக்கம். அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் கோல்ஹாப்பூர் என்கிற ஒரு ஊரினருகே உள்ள தகல் என்கிற இடத்திலே ஒரு சாக்கா நடந்து கொண்டிருக்கிறது. RSS இயக்கத்தினுடைய தலைவர், தோற்றுவிப்பாளர், நிறுவனர் கேசவ் பாலிராம் ஹெட்கேவார் அங்கே வருகிறார். சாக்காவில் கலந்து கொள்கிற RSS தொண்டர்கள் எல்லாம் அங்கே நிற்கிறார்கள். அந்த உள்ளூர் கோவில் பார்ப்பனிய அதிகாரிகள், அந்த தீண்டத்தகாத சாதியை சார்ந்த தோழர்கள், தொண்டர்கள், தோழர்கள் கிடையாது, தொண்டர்கள் உள்ளே கோவிலுக்குள்ளே வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஹெட்கேவாருக்கு விஷயம் போகிறது. ஹெட்கேவார் கோவிலுக்கு வருகிறார். எல்லா இந்துக்களும் ஒருவரே என்பதுதான் என்னுடைய செயல்பாட்டின் அடிப்படை. ஒரு சிலரை கோவிலுக்குள் அனுமதிக்க முடியாது என்றால் நான் இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறேன். அந்த ஏற்பாட்டை கேள்வி கேட்கவில்லை, தீண்டாமையை தட்டி கேட்கவில்லை, தாழ்த்தப்பட்டோருக்கான கோவில் நுழைவு உரிமையை மீட்டெடுக்க முன்வரவில்லை, நயவஞ்சகமாக நடையை கட்டுகிறார். இந்து மகாசபாவினுடைய தலைவர் விநாயக் தாமோதர் சவர்கர் 1939 கல்கத்தாவில் நடந்த இந்து மகாசபாவின் 21வது மாநாட்டிலே உரையாற்றுகிறார். நான் அதை தமிழ்படுத்தி இருக்கிறேன். தீண்டத்தகும் இந்துக்களைப் போலவே தீண்டத்தகாதவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறவர்களும் தீண்டாமை எனும் பாப செயலுக்கு பொறுப்பானவர்கள். எப்படி பாருங்க, பிளேமிங் தி விக்டிம். தீண்டத்தகாதவர்களும் இந்த தீண்டாமை என்கிற பாவத்திலே பங்கேற்பவர்கள். இந்த பாவம் நம் எல்லோருக்கும் பொதுவானது. எனவே நாம் அனைவரும் கரம் கோர்த்து இந்த சாபத்தை களைவதற்கு பெரும் முயற்சிகள் எடுக்க உறுதியேற்போம். இதற்கிடையே நமது சனாதன சகோதரர்கள் ஒன்றை உறுதியாக நம்பலாம். என்ன? அதாவது பொது வாழ்க்கையில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்பட்டிருக்கும் அடிப்படை உரிமைகள் தவிர்த்து இந்து மதத்தில் எந்த பிரிவுக்குள்ளும் இந்து மகாசபை தீண்டாமை உள்ளிட்ட மத சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காக சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்காது. இதை உறுதியாக நம்பலாம். தீண்டாமையை விலக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை அவ்வப்போது தெளிவுபடுத்துவோம்.
யாரை ரீஎஷூர் பண்றாரு பாருங்க. ஹெக்கேவாருக்கு பிறகு 1940 ஆர்எஸ்எஸ்க்கு தலைவராகிறார் மாதவ் சதாசிவ் கோல்வால்கர். அவர் நவம்பர் 2 1948 நவம்பர் 2 ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அந்த அறிக்கையிலே கோட் பண்றேன், இந்த புண்ணிய பூமியில் ஆக கூடுதலான பொருள் செறிவோடும் தூய்மையான ஆன்மீக சிறப்போடும் வாழ்ந்து நாங்கள் மாபெரும் தர்மத்தை கட்டமைத்தோம். இந்த கூடுகையில் மாபெரும் பேரரசுகளை நிறுவ முயற்சித்தோம். நன்கு வரையறுக்கப்பட்ட சமூகத்தில் மக்களை அழைத்து ஒவ்வொரு தனிநபரையும் மகிழ்வுறச் செய்ய, தேவைகளின்றி வாழச் செய்ய, ஒவ்வொருவர் அறிவுக்கும் விருப்பத்திற்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றவாறு உயர்ந்த தத்துவார்த்த ஆன்மீக அமைதியை பெறும் வாய்ப்புகளை உருவாக்கினோம். இந்த நடவடிக்கையில் தனிநபர் தூய்மை, புனிதம், அன்பு, சேவை, தியாகம், சுயநலமின்மை, பக்தி, அர்ப்பணிப்பு போன்ற உயர் லட்சியங்களை வகுத்தோம். 1988 ஆகஸ்ட் 4 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அட்டல் பிஹாரி வாஜ்பேயி நாடாளுமன்ற மக்களவையிலே பேசுகிறார். பேச்சினுடைய தலைப்பு, அரிஜனங்களின் மீதான கொடுமைகள் எப்போது முடிவடையும். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நக்வாரா என்ற கோவிலிலே அரிஜன மக்களை அனுமதிக்க மறுக்கிறார்கள். எனவே இவர் பேசுகிறார், ஒரு கோவில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மட்டுமே என்று சொல்லி அதன் வாசலை அடைத்து வைக்க அனுமதிக்க முடியாது. ஆனால் மரியாதைக்காக சில வரைமுறைகள் இருந்தால் அது எல்லோராலும் பின்பற்றப்பட வேண்டும். ஸ்ரீநாத் கோவிலுக்குள் நுழைய நூலில் கட்டப்பட்ட ருத்ராட்சம் அணிவது அவசியம் என்றால் அது வேறு விஷயம். இப்படியாக பிற்போக்கு சக்திகள் தங்களுடைய ஆதிக்கத்தை மீட்டெடுப்பதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் கட்டமைத்திருந்த இந்த அநியாய அக்கிரமங்களை மீண்டும் புனருத்தாரணம் செய்வதற்காக முயன்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வரலாறுகள் நிச்சயமாக நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லப்பட வேண்டியது. இதை எதிர்த்து எழுதும் போது நண்பர் ஜெயமோகன் போன்றவர்கள் எழுதுகிறார்கள், உதயகுமாருடைய பிராமண எதிர்ப்பு அசட்டுத்தனம், இது முதிரா நாசிசம், வெறுப்பு கூச்சல். இதை எதிர்த்து பேசினால் நமக்கு கிடைக்கிற பட்டங்கள் இவையெல்லாம். ஆனால் இந்த வரலாற்றை நாம் மீண்டும் நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. நூலிலே வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் சொல்வது போல, இது ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய உயர்ச்சியையோ தாழ்ச்சியையோ சொல்லி அவர்களை புகழ்வதோ இகழ்வதோ அல்ல நோக்கம். இப்படியெல்லாம் நம்முடைய வரலாறு இருந்திருக்கிறது. இந்த வரலாறை நாம் அறிந்து கொண்டு அந்த வரலாறு திரும்பவும் மீண்டு வராமல் இருப்பதற்கான வேலைகளை செய்வது இந்த காலகட்டத்து அரசியலுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இது ஒரு அற்புதமான நேரத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான முயற்சி. நான் வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்களை, அவருக்கு உதவியாக இருந்தவர்கள் அத்தனை பேரையும் நன்றியோடு பாராட்டுகிறேன். மால்கம் எக்ஸ் என்கிற புரட்சியாளன் சொன்ன ஒரே ஒரு கருத்தோடு நான் முடிக்கிறேன், நமது அனைத்து கல்வி தேடல்களிலும் நமது ஆய்வுக்கு உயரிய பலன் தருவது வரலாறு தான். உங்களுக்கு பிரச்சனைகள் எழும்போது உங்களை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொண்ட உலகெங்கும் உள்ள மக்கள் எந்த விதமான வரலாற்று முறைகளை பயன்படுத்தினார்கள் என்று பாருங்கள். அவர்கள் எப்படி தங்கள் பிரச்சனைகளை சரி செய்தார்கள் என்று கண்டறிந்து உங்கள் பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வரலாறுதான் நம்மை விடுவிக்க முடியும். இந்த முயற்சிக்கும் இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.